வழக்கத்தை மாத்துங்க, டைஜீனை தேர்ந்தெடுங்க. டைஜீன். இன்றைய தினம் குழந்தை தொழிலாளர்கள் முறையை எதிர்க்கின்ற ஒரு நாளாக, அதை உங்களிடத்திலே சொல்லுகின்ற ஒரு நாளாக, பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற நாளாக இன்றைய நாள் கடைபிடிக்கப்படுகிறது. எனவே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இதை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய துறையை சார்ந்த அலுவலர்களுக்கு நன்றி. பல்வேறு வேலைகளிலிருந்தும் தவறாமல் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர், அனுபவம் வாய்ந்தவர், பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் பல்வேறு உதவிகளை, கல்வி கட்டணங்களை, அதாவது புத்தாடைகளை, புத்தகங்களை வாங்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒரு ஆண்டுக்கு 200 பேர் 300 பேருக்கு கல்வி உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மோகன் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் சினிமா நடிகர்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இருக்கிறது மிகப்பெரிய ஹைலைட்டு, நம்முடைய அரசாங்கத்தினுடைய மேல்நிலை பள்ளியுடைய மாணவிகள் தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் அரசாங்க பள்ளியிருந்த வந்திருக்கின்ற குழந்தைகள் இவ்வளவு ஒழுக்கமாக இருக்கின்றீர்கள் என்பதே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதை நிர்வகிக்கின்ற நம்முடைய ஆசிரியர்கள், ஆசிரியைகள், உங்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த தொழிலாளர் எதிர்ப்பு தினம் என்பது ஐக்கிய நாட்டு நிறுவனம், அதாவது உலக அளவில் சர்வதேச சங்கம் ஐக்கிய நாட்டு நிறுவனம் இருக்கு. இந்த ஐக்கிய நாட்டு நிறுவனம் தான் முதன் முதல்ல இது மாதிரி குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின முறை என்பதை முதன் முதல்ல உலகத்திற்கு அறிவித்து ஜூன் மாதம் 12ஆம் நாள் உலகம் முழுவதும் இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த செயலை நம்முடைய துறையானது மக்களிடத்திலே மிகப்பெரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு விளம்பரங்கள், சுவரொட்டிகள், கருத்தரங்குகள், கூட்டங்கள் போன்றவற்றை நடத்தி தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழந்தை தொழிலாளர் முறை எது ஏன் இருக்குதுன்னா, குறைவான சம்பளம், அது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த இலை எடுக்கிறது, தண்ணி வைக்கிறது, அதை பரிமாறுவதற்கு பெரியவங்களை வேலைக்கு வச்சா நிறைய சம்பளம் தரணும். ஒரு நாளைக்கு 700 ரூபா 800 ரூபா 1000 ரூபா தரணும். குழந்தைகளை வேலைக்கு வைத்தால் 100 ரூபா 150 ரூபா கொடுத்துட்டு குறைவான சம்பளத்தில் வேலை வாங்கலாம் என்கிற அடிப்படையிலே தான் செய்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு வறுமையின் காரணமாக, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, வறுமையின் காரணமாக குழந்தைகளை கொண்டு போய் வேலைக்கு விடுறது. ஆகவே இவற்றையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்தியாவிலேயே தலை சிறந்த முதலமைச்சர், பள்ளி மாணவிகளுக்காக, கல்லூரி மாணவிகளுக்காக ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். நான் அதுக்கு உதாரணம் என்னன்னா, நம்முடைய ஐயா, நம்முடைய முதல்வர் தளபதியுடைய அப்பா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் மாணவிகள் எல்லாம் இலவசமாக பேருந்துகளிலே செல்லலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தவரே நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார். முதல் முதல்ல பஸ்ல இலவசமாக போகலான்னு. அதுக்கு பிறகு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் பிள்ளைகள்லாம் சாப்பாடு இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு தெரிஞ்சு மதிய உணவை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது சத்துணவுடன் கூடிய முட்டை, அதை பார்த்தா உங்களுக்கு லேசாக தெரியும், திங்கக்கிழமை ஒரு முட்டை, செவ்வாய்க்கிழமை ஒரு முட்டை, புதன்கிழமை ஒரு முட்டை, வியாழக்கிழமை முட்டை, வெள்ளிக்கிழமை முட்டை, என்ன சார் ஒரு வாரத்துக்கு 5 முட்டை. ஒரு முட்டை சாப்பிட்டாலே தம்பி இப்போ சும்மா இருக்க மாட்டான் பையன், தோழுது ஒரு வாரத்துக்கு 5 முட்டை சாப்பிடுவான். மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 முட்டை சாப்பிடுவான். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 240 முட்டை சாப்பிட்றான் ஒரு வருஷத்துக்கு. அவன் பிளஸ் டூ படிக்கிறவங்க எவ்வளோ முட்டை சாப்பிடுவான்னு பாருங்க,
கிட்டத்தட்ட 12-24 2,800-3,000 முட்டை சாப்பிடுறான் வருஷத்துக்கு அவன் படிக்கிற காலத்துல. அப்ப இது எதுக்குன்னா, இது வந்து ஒரு நீண்ட கால திட்டம். நம்முடைய நாட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவ செல்வங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், திடகார்த்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முட்டை வழங்குற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஐயா அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் செய்ததை விட, நம்முடைய கலைஞர் அவர்கள் செய்ததை விட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, உலக அளவில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகளில் கூட இல்லை. என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காருன்னா, காலையில் நம்முடைய பெற்றோர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், தொழிலாளர்களுக்கு போகணும், தொழில் செய்ய போகணும், காலையில் எழுந்த உடனே அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவர்களை தயார் செய்து, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் படிக்கும் போது என்னென்னா ஒரு ஸ்லேட்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம் பள்ளிக்கூடத்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையில் ஒரு 10 நோட்டு 10 புஸ்தகம் ஒரு 20 கிலோ தூக்கி தோளில் போட்டு போகிறீங்க, ரொம்ப சிரமப்படுறீங்க. ஆகவே தான் இதையெல்லாம் தயார் செய்வதற்கு பெற்றோர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்று உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலையில் நிறைய குழந்தைகள் சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறாங்க. ஆகவே நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு, இனிமேல் அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு காலையிலே உணவு வழங்கப்படும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். காலையில் நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே சாப்பிட்றலாம், மதியமும் சாப்பிட்றலாம். ஆகவே இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து தான் இந்த வறுமையெல்லாம் ஒழிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு சிரமங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். இதை விட என்னென்னா, குழந்தைகள் வந்து 15-14 வயசு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஹோட்டலில் வேலை செய்யக்கூடாது என்பது தான். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 17-16 வயசில் கல்லூரிக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த மாணவிகள் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது அவர்களுடைய வங்கி கணக்கிலே மாதா மாதம் 1,000 ரூபாய் வழங்குகின்ற ஒரு புதுமையான திட்டத்தை உலகத்திலே கொண்டு வந்திருக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். ஆகவே இதையெல்லாம் எதற்காக என்றால், இந்த குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே வேலை இல்லாத திண்டாட்டத்தை படித்து முடித்த இளைஞர்களுக்கு மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனியார் தொழில் நிறுவனங்களிலே இப்போது வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரையிலும் 84,000 இளைஞர்களுக்கு தனியார் தொழில் நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே இதுபோன்று குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை பல்வேறு குழுக்களை அமைத்து கண்காணித்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வந்து குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக உருவாக்குவதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அரசு துறை அலுவலர்கள், குழந்தைகள், ஆசிரியர்கள், ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளிலே குழந்தைகளை நாம் கட்டாயமாக உணவு விடுதிகளிலோ வணிக நிறுவனங்களிலோ தொழிற்சாலைகளிலோ எந்த இடங்களிலும் நிச்சயமாக அமர்த்த மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை பெற்றோர்களும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.